பிரியமான அன்பு சகோதரங்களே, ஒரு நாள் இரண்டு மலைகளுக்கு நடுவிலே ஒரு தொங்கு பாலம் இருக்குது. அந்த தொங்கு பாலத்தின் ஊடாக ஒரு அப்பாவும் மகனும் நடந்து செல்ல வேண்டிய ஒரு தருணம். அந்த நேரத்தில் அந்த அப்பா சொல்லுகிறார், மகனே, இது ஆபத்தான ஒரு பயணம். ஏனென்றால் இந்த தொங்கு பாலத்திலே நாம் நடந்து போகிற பொழுது கீழுக்கு பார்க்கிற பொழுது அது பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே பாறைகள் நிறைந்து இருக்குது, முட்புதர்கள் இருக்குது, பல தூரம் நீளமான ஆழமான இந்த பள்ளத்தாக்கில் தவறி எங்களுடைய கால்கள் இடறி விழுந்தால் எங்களுடைய உறுப்புகள் ஏதாவது உடைந்துவிடும், நம் கை கால்களை இழக்க வேண்டி வரலாம், ஏதாவது காயம் ஏற்படும், சில நேரத்தில் உயிரையே விட்டுவிடக்கூடிய ஆபத்து ஏற்படும். ஆகவே அப்பா பிடிச்சுக்கொண்டு கவனமாக இந்த தொங்கு பாலத்தில் நான் நடந்து போகணும் என்று சொல்லி அந்த அப்பா அவருடைய மகனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த மகன் அந்த அப்பாவை பார்த்து சொன்னானா, அப்பா அப்பா, நீங்க என்ன ரொம்பவே அன்பு செய்கிற அப்பா, மிகவும் என்னை நேசிக்கிற அப்பா, என் மீது உங்களுக்கு அளவில்லாத விருப்பம், நான் பிழை செஞ்சாலும் என்னை மன்னிக்கிற அப்பா, மற்றவள் மத்தியில நீங்க என்ன விட்டு கொடுக்காத அப்பா, நீங்க சாப்பிடலாட்டியம் எனக்கு சாப்பாடு கொடுக்கிற அப்பா, எனக்கு என்ன தேவையோ எப்படியாவது அந்த தேவையை பூர்த்தி செய்ய ஆவலா இருக்கிற அப்பா, நான் காயப்பட்டா என் காயத்துக்கு கட்டுப்படுவீங்க, எனக்கு சுகம் கொடுக்க உதவி செய்வீங்க, என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னோடு சேர்ந்து விளையாடுவீங்க, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், நீங்க என்ன மிகவும் நேசிக்கிறீங்க அப்பா, அப்பா நீங்க பெரியவர், நீங்க பலசாலி, யாராவது என்னை எதிர்த்து வந்தால், ஏதாவது ஒரு ஆபத்து எனக்கு ஏற்பட்டால் அதிலிருந்து என்ன நீங்க பாதுகாப்பீங்க, ஏனண்டா நீங்க என்ன அன்பு செய்வீங்க, ஏனண்டா நான் உங்களோட பிள்ளை, உங்களுடைய மகன். இந்த மகன் சொன்னானா, அப்பா இந்த பாலத்தை நான் கடந்து போகிற பொழுது நான் உங்களோட கரத்தை பிடிச்சிட்டு நடந்து வர நேரத்தில் நான் விழுந்து போனா என்னுடைய சின்ன கை, நான் தவறு விழுந்துடுவேன், நான் பலவீனமானவன், சின்ன பையன், அப்பா உங்களுடைய கரம் பெரிது, அது வலுவானது, நீங்க என்னை இறுக்கமா பிடிச்சிங்கடா, நீங்க என்னை விழவிட மாட்டீங்க, அப்படித்தான் விழ நேர்ந்தாலும் நீங்க தான் விழுவீங்க அப்பா, என்ன விழவிட மாட்டீங்க, அந்த அளவுக்கு நீங்க என்ன அன்பு செய்யறப்பா, என்னுடைய கைய நீங்க பிடிச்சு கொள்ளுங்க அப்பா என்று சொல்லி தன் அப்பாவுடைய கரத்தில் அந்த பையன் தன்னுடைய கரத்தை கொடுத்தானாம். அந்த அப்பாவும் அந்த மகனை பிடித்து கொண்டு அந்த தொங்கு பாலத்தினூடாக அந்த ஆபத்திலிருந்து பள்ளத்தாக்கிலிருந்து கடந்து சென்றார்களாம். பிரியமான அன்பு சுதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள், கரடுமுரடான ஆபத்தான பாதைகளை நாம் அனுதினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எசாயா 54:17 வசனம் சொல்லுது, உனக்கு எதிராக வருகிற எந்த போர்க்கருவியும் நிலைத்திருக்காது, உனக்கு எதிராக வருகிற எந்த போர்க்கருவியும் நிலைத்திருக்காது. மீக்கா 2:14 தொடக்கம் உள்ள வசனத்தை நாம் பார்க்கிறோம், வழிகள் இல்லாத இடத்திலும் நான் உனக்காய் போராடி வழிகளை தோன்றச் செய்வேன் என்று சொல்லுகிறான், உனக்காய் போராடுவேன் என்று சொன்னான். இஸ்ரவேல் மக்களிடத்திலே சொன்னார், எசாயா 45:3 தொடக்கம் உள்ள வசனத்திலே, உனக்கு முன்னே நான் நடந்து செல்லுவேன், செப்பு கதவுகளை தகர்த்தெறிவேன், இரும்பு தாழ்பால்களை உடைத்தறிவேன், அப்பொழுது நானே ஆண்டவர் என்று
நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னாண்டவர், நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னாண்டவர். எரேமியா 32:27 வசனத்திலே சொன்னார், என்னால் ஆகாதது என்ற காரியம் ஏதாவது உண்டோ? Nothing impossible by God. கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை. முடியாதவைகளையும் முடியமாய் மாற்றுகிறவர், பாலைவனத்திலும் பாதைகளை தோன்றச் செய்கிறவர். உங்களுடைய பார்வையில இது நடக்காது, இது கஷ்டம் என்று சொல்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? முடியாதவையை முடியமாய் மாற்றுவார் என்றால், இது எப்படி நடக்கும் என்று தெரியாது. It's impossible by our human nature, human knowledge. எங்களுடைய மனித சக்தியினால், மனித அறிவினால் இது முடியாததான் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய ஆவியை பொழிந்து முடியமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஐந்து அப்பமும் ரெண்டு மீன்களும் ஐயாயிரம் பேருக்கு, ஆண்கள் மட்டுமே 5000 பேர் என்று சொன்னால் அது எப்படி போதுமானதாய் மாறியது? ஆண்டவருடைய கரத்துக்களே வருகிற பொழுது அவர் பெருகச் செய்வார், குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். வயிறார உண்டவர்கள் 12 கூடைகள் நிரம்ப எஞ்சி அதை எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவரை அனுபவியுங்கள். பிரேம நண்பர் சோதரங்களே, அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், எல்லாம் வல்ல அவருடைய கரத்துல, அப்பா நான் சின்ன பையன், நீங்க பெரியவர், நீ என் தகப்பன் ஆண்டவர், நீ என்னை அன்பு செய்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை விழவிடாதவர், என்னை வழி நடத்துறவர் என்ற உணர்வோடு எல்லாம் வல்ல அவருடைய கரத்திலே நம் கரத்தை அர்ப்பணிப்பது.